நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இரண்டாவது பாடத்தை நாம் படிச்சிட்ருக்கோம். மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் என்ற பாடத்தை தான் நம்ம படிச்சிட்ருக்கோம். அதில் என்னெல்லாம் இதுவரை பார்த்துருக்கோம்? முதல்ல ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அதில் ஏற்படும் மின்காந்த மண்டலத்தின் திசை எவ்வாறு இருக்கும், பலதுகை பெருவிரல் விதி. மின்னோட்டத்தின் திசை பெருவிரலை திசையும், அதை பிடித்திருக்கக்கூடிய கடத்தியை பிடித்திருக்கக்கூடியதாக கருத்தில் கொண்டால் அதை பிடித்திருக்கும் பிற விரல்களின் திசையில் மின்காந்தத்தின் திசையானது அமைந்திருக்கும். காந்த மண்டலத்தின் திசை அதாவது வடக்கிலிருந்து தெற்காக. அடுத்தபடியாக ஒரு வரிச்சுற்றில் எந்த முனையில் எந்த துருவம் அமையும் என்பதை பார்த்தோம். வரிச்சுற்றில் மின்னோட்டம் பாயும்போது மின்னோட்டத்தின் திசை அந்த சுழல் கடிகார திசையில் இருக்குமானால் அந்த துருவம் தென்துருவமாகவும், எதிர்கடிகார திசையில் மின்னோட்டம் அமையுமானால் அந்த முனை வடதுருவமாகவும் அமையும் அப்படின்னு பார்த்தோம். பிறகு ஒரு காந்த மண்டலத்தில் வைக்கப்பட்ட சுதந்திரமாக அசையும் ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும்போது ஏற்படக்கூடிய விசை எந்த திசையில் அமையும் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட், காந்த மண்டலத்தின் திசை, மின்னோட்டத்தின் திசை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையுமானால் அதன் மூலம் ஏற்படுகின்ற விசையானது இவை இரண்டுக்கும் செங்குத்தாக பெருவிரலின் திசையில் அமையும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் மின் மோட்டாரினுடைய தத்துவம், மோட்டார் தத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்? ஒரு காந்த மண்டலத்தில் நிலை கொள்கின்ற சுதந்திரமாக இயங்கக்கூடிய கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது ஒரு விசை தோற்றுவிக்கப்படவும் அது இயங்கவும் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் ஒரு டிசி மின் மோட்டார் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் மின் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னு படிக்கிறத விட டிசி மோட்டார் அப்படின்னு மனதில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சில பாடங்களை எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். எப்படி? கவனமாக பாருங்கள். டிசி மின் மோட்டார் இப்போ நம்ம படிக்கிறோம். அதற்கு பிறகு பின்வரும் வகுப்புகளில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த பாடங்களில் ஜெனரேட்டரை பற்றி படிக்க போகிறோம். அப்படி வரும்போது இதற்கும் அதற்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும்னு சொன்னால் டிசி மின் மோட்டார் அப்படின்னு இதில் படித்து வச்சுக்கிறது மனதுக்கு குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். சார், இனி ஒரு மின் மோட்டாரினுடைய படத்தை பாருங்கள். இதில் என்னெல்லாம் அமைப்புகள் இருக்கின்றன? ஒரு மின் மோட்டாரை பிரித்து பார்த்தா இப்படி தெரியாது. அதை புரிந்து கொள்வதற்காக அதனுடைய பகுதிகளை எல்லாம் பிரித்து பிரித்து ஸ்கீமேட்டிக்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஃப்ளெமிங்கின் இடதுகை விதியை அப்படியே நினைவு கூறுற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஒரு மின் மோட்டாரின் பாகங்களெல்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. NS அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது வட துருவமும் தென் துருவமும், காந்தத்தினுடைய வட தென் துருவங்களை குறிக்கிறது. அப்படியானால் வட துருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு
காந்த விசை கோடுகள் செல்லும். அப்போ காந்த புலத்தில் தான் இது இருக்கு. அடுத்தது புலகாந்தத்தை NS என்பது காட்டுகிறது. அடுத்தது XY நடுக்க ஒரு கோடிட்ட அல்லது புள்ளிகளால் ஆன ஒரு கோடு காட்டப்பட்டுள்ளது. இது ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். மோட்டார் சுழலக்கூடிய அச்சு, இதை அடிப்படையாக கொண்டு தான் சுழலும். அதை XY என்ற ஆக்சிஸாக குறிப்பிடுகிறோம். இனி அடுத்ததாக ABCD அந்த சுழலை பாருங்கள். காந்தங்களுக்கு இடையே அந்த சுருள் வைக்கப்பட்டுள்ளது, சுழலும் சுருள். அதை ஆர்மச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சுழல் சுருள், சுழலுகின்ற சுருள் என்ற பொருளை சுழல் சுருள் என்று அதை குறிச்சிருக்காங்க. ABCD அதனுடைய அந்த சுருளை ஒரே சுருள் மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான மோட்டாரில் நிறைய சுருள்கள் சேர்ந்திருக்கும். ஸ்கீமேட்டிக்காக நம்ம புரிந்துக்காக இப்படி ஒரே சுருள் இருப்பதாக காட்டியிருக்காங்க. அடுத்தது அந்த சுருளினுடைய இரண்டு முனைகளும் இரண்டு பிளவு வளையங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. பாருங்க, அந்த ஏயிலிருந்து வர அந்த கம்பி ஸ்பிளிட்ரிங் R1லும் ABCD வழியாக வந்த கம்பி ஸ்பிளிட்ரிங் R2விலும் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்பிளிட்ரிங் பிளவு வளையங்கள், அதாவது ஒரு வளையத்தை இரண்டாக பிளந்து அந்த வளையத்தை அமைத்து வைத்திருக்கிறாங்க. இதற்கு ஸ்பிளிட்ரிங் கம்யூட்டேட்டர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. கம்யூட்டேட்டர் அப்படின்னா மாற்றி அமைத்தல் அப்படின்னு பொருள். கம்யூட் பண்ணுறதுனா ரிவர்ஸ், ஃபார்வர்டு ரிவர்ஸு, மாற்றி மாற்றி கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிளவு வளையங்கள் இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இதன் அடிப்படையில் தான் DC மோட்டார் செயல்படுகிறது. இந்த பிளவு வளையங்களில் தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக, கரண்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக, ஏன்னா இது சுற்றும்போது அதில் முட்டிக்கிட்டே இருந்தால் தான் மின் சுற்று முழுமையடையும். அதற்காக ப்ரஷ் வச்சுருக்கிறாங்க. அதை தான் என்ன மாதிரியான ப்ரஷ்ஷு, கிராஃபைட்டால் ஆனது. கிராஃபைட் என்பது கார்பன் கரி தான், கரியினுடைய ஒரு வடிவம் தான் கிராஃபைட். அதனாலான ஒரு ப்ரஷ் வச்சுருக்கிறாங்க. ரெண்டு ஸ்பிளிட்டருங்களுக்கும் ரெண்டு ப்ரஷ்ஷு, அதான் கிராஃபைட் தூரிகைகள். தூரிகை என்றால் ப்ரஷ் அப்படின்னு அர்த்தம். அதை இணைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதனுடைய அமைப்பு தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ரஷ்ஷுக்கு வெளிப்புறத்திலிருந்து மின்னோட்டம் அளிக்கப்படுகிறது. எங்கே மின்கலம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ரஷ்ஷுக்கு பாசிட்டிவும் இன்னொரு ப்ரஷ்ஷுக்கு நெகட்டிவும் எடுத்து இணைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி பார்க்கலாம். மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் ப்ரஷ் வழியாக ஸ்பிளிட்ரிங்குக்கு அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்பிளிட்ரிங்கிலிருந்து ஆர்மெச்சருக்கு, அதாவது சுழல் சுருளுக்கு மின்னோட்டம் செல்கிறது. இந்த சுழல் சுருள் ABCD காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. NS என்ற காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது சுழலக்கூடிய அச்சு XY என்ற அச்சுக்கு இந்த அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஆர்மச்சர் எப்படி சுழலும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இதனுடைய செயல்பாடு எப்படி அப்படிங்கிறத சொல்வதற்காக இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஆர்மச்சர் ஒன்று, இரண்டு ஸ்பிளிட்ரிங் கம்யூட்டேட்டர். இந்த ஆர்மச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் இரண்டு கடத்திகளின் திசைகளை நம்ம பார்க்கலாம். மின் காந்த தூண்டுதல்னால தான் காந்த புலங்களுக்கு இடையே மின்னோட்டம் கடத்தும் ஒரு கடத்தி விசையை அனுபவிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மோட்டார் தத்துவத்தில் அது சுதந்திரமாக இயங்கக்கூடியதாக இருந்தால் அது அசையும். இங்கே ஏபி என்ற கடத்தி, இந்த ஏபியினுடைய கடத்தியில் மின்னோட்டம் முதல்ல எப்படி பாயும்,
அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அதனுடைய விசையை திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளெமிங்கின் இடது கை விதியை சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் கரண்ட் எது? சி, ஃபாதர், மதர், சைல்டு. ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட், இதுதான் மின்னோட்டம். அப்படியானால் இந்த திசையில் மின்னோட்டம் இருக்குமானால் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கு? இந்த திசையில் இருக்குமானால் எப்படி? கரண்ட் இது, அப்போ கரண்ட்டு கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குமானால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டு, அப்போ இதனுடைய திசை எந்த பக்கம் இருக்கும்? மேல் நோக்கி தள்ளுவதாக இருக்கும். மின்மோட்டாரில் மின்கலத்திலிருந்து வரக்கூடிய மின்னோட்டமானது கிராஃபைட்டு ப்ரஷ் வழியாக, பிளவுபட்ட வளையங்கள் வழியாக நேராக ஆர்மச்சரில் ஏபிக்கு வருது. இந்த இடத்துல தான் நம்ம மோட்டார் தத்துவத்தின்படி மோட்டார் இயங்குகிறது. எப்படி? என்எஸ் என்ற காந்த புலங்களுக்கு இடையில் ஒரு கடத்தியில் வழியாக மின்னோட்டம் பாய்கிறது. அப்படியானால் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக மின்னோட்டம் பாயும்போது அதில் இயங்கக்கூடிய ஒரு விசையானது செலுத்தப்படுகிறது. அந்த விசை இந்த இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மின்கடத்தியை சுழலச் செய்கிறது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஏபி மின்னோட்டத்தின் திசை, ஃப்ளெமிங்கின் இடதுகை விதியில் கரண்ட் மின்னோட்டம் இப்படி இருக்கு. அங்கே காந்தத்தின் புலம், காந்தத்தின் திசை எவ்வளவு? எங்கே இருக்கு? நார்த்திலிருந்து சவுத்து, இப்படி அமைகிறது. அப்படியானால் அந்த ஆர்மச்சரில் இருக்கக்கூடிய விசையானது கீழ் நோக்கி அமைகிறது. அப்போ ஏபியில் இந்த ஆர்மச்சர் கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. அதேவேளை இந்த கரண்ட் பி போய் சியிலிருந்து டி வரும்போது கரண்டினுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கிறது. சியிலிருந்து டிக்கு வருது. காந்த புலம் நார்த் டு சவுத்து எம். அப்போ அதனுடைய விசை எந்த திசையில் இருக்கு? மேல் நோக்கி. அப்போது சிடியில் மேல் நோக்கி தள்ளும்போது, ஏபியில் கீழ் நோக்கி அழுத்தப்படும் போது இந்த ஆர்மச்சர் அப்படியாக இங்கே மேல் நோக்கியும் இது கீழ் நோக்கியும் இப்படி சுழலுகிறது. இந்த சுழலக்கூடிய அந்த தன்மை தான் நமக்கு மோட்டாரினுடைய இயக்கத்திற்கு வழிகோலுகிறது. ஆனால் இது அப்படியே தொடருமா? பாதி சுழன்றதற்கு பிறகு அச்சிலோட அல்லது அந்த அச்சின் ஆணையாக கொண்டு மோட்டார் சுழலும் அச்சை ஆதாரமாக கொண்டு இது சுழலும்போது பாதி சுழற்சி வந்ததும் இதனுடைய திசை மாறிடும், இல்லைன்னா என்னாகும்? திருப்பி தள்ளிடும். சுழற்சி கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் மின்னோட்டத்தினுடைய திசை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக சுழலும் தன்மை மோட்டார் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரை சுழற்சிக்கு பிறகு மின்சுற்றினுடைய மின்னோட்டத்தின் திசை மாற்றப்பட வேண்டும். இதற்குத்தான் பிளவு வளைய கம்யூட்டேட்டர் பயன்படுகிறது. ஸ்பிளிட்ரிங் கம்யூட்டேட்டர் அரை சுழற்சிக்கு பிறகு மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்க பயன்படுகிறது. அதனால தான் மின் மோட்டார் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்மச்சர் என்று சொல்லக்கூடிய சுழல் சுருளில் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியின்படி மோட்டார் தத்துவத்தின்படி அங்கு ஒரு சுழற்சி விசை ஏற்படுகிறது. இதை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து அதே திசையில் சுழல வேண்டுமானால் அரை சுழற்சிக்கு பிறகு
மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்கணும். அப்படி அரை சுழற்சிக்கு பிறகு மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தான் ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர். தெளிவாயிடுச்சா? ஒரு டிசி மின் மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு படத்தை நாம் ஜெனரேட்டரில் பார்ப்போம். டிசி ஜெனரேட்டரில் மறுபடியும் நாம் படிக்க இருக்கிறோம். அந்த படத்தையும் இந்த படத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்படியும் சார் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு சின்ன டிப்பு சொல்லித்தரேன். மோட்டார் இயங்கணும்னா மின்சாரம் நாம் கொடுக்கணும். ஜெனரேட்டர் இயங்குச்சுன்னா மின்சாரம் நமக்கு கிடைக்கும். இங்கே இது டிசி மோட்டார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்காக. கரெக்டாக சரியாக சொன்னீங்க. இப்போது டிசி மின் மோட்டாரில் மின்கலம் பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் டிசி ஜெனரேட்டரில் வரும். அப்பொழுது இதிலிருந்து வெளியே கிடைக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜி அளப்பதற்காக அம்மீட்டர் போன்ற ஏதாவது ஒரு கருவி இணைக்கப்பட்டிருக்கும். அங்கே பேட்டரி அல்லது மின்கலம் இணைக்கப்பட்டிருக்காது. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததாக இன்னொரு கருவி, நாம் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு கருவியை பார்க்கலாம். என்னது? அசையும் சுருள் ஒலிபெருக்கி, மூவிங் காயில், லவுட் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் ஸ்பீக் அப்படின்னா பேசுதல், ஸ்பீக்கர் பேச்சு ஒலியை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. சரியா? இது ஒரு ஸ்பீக்கர். இது மூவிங் காயில், லவுட் ஸ்பீக்கர். இதில் என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத படத்தில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்குறீங்க. இது ஒரு பெரிய ஸ்பீக்கர், 40 வாட்ஸு, 12 இன்ச் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வூஃபர் என்று எழுதப்பட்டிருக்கும். வூஃபர்னாலும் ஸ்பீக்கர்னாலும் ஒன்றே தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காகித கூம்பு இங்கே இருக்குது. இதற்கு பின்னால் தேனிரும்பு கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கவசம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ல, அதை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் இருக்குது. பிறகு இதற்கு பின்னால் நிலையான காந்தம், இதுக்குள்ள நிலையான காந்தம் இருக்குது. அந்த காந்தம் எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா, ஈ வடிவில் நடுவில் ஒரு விரல் போல் இருக்கும், சுற்றும் ஒரு கப்பு மாதிரி. ஸோ இதனுடைய காந்த புலம் எங்கே இருக்கும் கேட்டிங்கன்னா, இதுக்கு இடையில் இருக்கும். ஒரு கப்பு, கப்புக்கு நடுவில் ஒரு விரல் போன்ற ஒரு அமைப்பு, அது படத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதற்கு உள்ளதான் ஒரு காயில் அல்லது குரல் கம்பிச்சுருள், வாய்ஸ் காயில் வச்சுருக்குறாங்க. இந்த காயிலுக்கு வயர் வெளியிருந்து போகுது. பாருங்கள், இங்கிருந்து வயர் போகும். கவனித்து பார்த்தா தெரியும், இந்த வயர் அந்த காயிலிருந்து வரக்கூடிய வயர் காயில் இந்த சைடில் இருக்குது. இந்த காயில் அசையும் மாதிரி இருக்கிறது, அதனால தான் அசையும் சுருள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த சுருள் காயில் கூடவே இந்த பேப்பர் கோனை இணைச்சி வச்சுருக்காங்க. காகித கூம்பு, கூம்பு வடிவில் காகிதம் இருக்கிறது. இதனுடைய அதிர்வு தான் நமக்கு ஒலியை உற்பத்தி செய்யக்கூடியது. பார்த்திங்கன்னா இது எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஒலிபெருக்கி எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டாக இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை எடுத்துக்கணும். பர்சனல் ஆம்பிளிஃபையர், உங்களுடைய ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு ஆம்பிளிஃபையர். இங்கே மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணுது, நாம் பேசும்போது இதனுடைய அதிர்வலைகளுக்கு ஏற்ப மின் சமிக்ஞைகளை உற்பத்தி செய்கிறது, மின் துடிப்புகளை உற்பத்தி செய்கிறது. இந்த மின் துடிப்பானது நம்ம ஒலிக்கு தகுந்தவாறு மின்துடிப்பு இந்த கம்பி வழியாக மைக்கு இன்னில் கொடுத்துட்றோம். உள்ளே இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர்,
அதுதான் மின் பெருக்கி அப்படின்னு சொல்லலாம். ஆம்பிளிஃபையர், ஆம்பிளிஃபை அப்படின்னு சொன்னால் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த துடிப்புகளை அதிகப்படியாக அல்லது திறன்மிக்கதாக மாற்றுது. அந்த திறன்மிக்க மின் துடிப்புகளை தான் நம்ம ஸ்பீக்கரில் கொடுக்குறோம். இதில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது, அதில் நாம் பேசும்போது இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பேசும்போது அந்த ஒலியை ஆம்பிளிஃபை பண்ணி இதில் ஒலியாக மீண்டும் உருவாக்குகிறது. அது பெருக்கப்பட்ட ஒலியாக வருவதனால் அதை ஒலி பெருக்கி என்று சொல்கிறோம். ஆனால் ஸ்பீக்கர் வந்து பெருக்குவது கிடையாது, ஆம்பிளிஃபையர் தான் பெருக்குகிறது. அது ஒலிப்பான் மட்டும்தான். ஆனால் ஒலிப்பானுக்கு ஹார்னுக்கு வந்து நம்ம ஒலிப்பான் என்று சொல்வதனால ஒலிபெருக்கினே இப்பொழுதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸ்பீக்கர் இதில் அந்த மின் துடிப்புகள் செறிவூட்டப்பட்ட அல்லது ஆம்பிளிஃபை செய்யப்பட்ட மின் சிக்னல்களை, மின் துடிப்புகளை இந்த கம்பிகளுக்கு இடையே கொடுக்கும்போது இந்த கம்பிகள் வழியாக நேராக அந்த வாய்ஸ் காயிலுக்கு போகுது. இந்த வாய்ஸ் காயிலில் ஒரு மின் ஓட்டம் ஏற்படுகிறது. இந்த மின்னோட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காந்த மண்டலத்துக்கு இடையில் மின்னோட்டத்தை இதில் பாய்ச்சும்போது அதிர்வு, ஒரு ஃபோர்ஸ் அங்கே அனுபவப்படுகிறது. அந்த அதிர்வுனால தான் இந்த சுருள் வெளியேயும் உள்ளேயும் தள்ளப்படுகிறது. அதன் கூட சேர்ந்து இந்த காகித கூம்பு அதிர்கிறது. இந்த அதிர்வை பொறுத்து ஒலி ஏற்படுகிறது. இப்படித்தான் ஸ்பீக்கரில் சவுண்டு வருது. இப்போ சில விஷயங்களை பார்க்கலாம். ஒலிபெருக்கியின் அமைப்பு பாருங்கள். குரல் கம்பி சுருள் எங்கே வைக்கிறாங்க? குரல் கம்பிச்சுருள் நிலைகாந்தத்துக்கு இடையே வைக்கப்படுகிறது. இதில் காகித கூம்பு குரல் கம்பிச்சுருளினுடன் இணைக்கப்படுகிறது. குரல் கம்பிச்சுருளுக்கு மின்னோட்டம் ஆம்பிளிஃபையரிலிருந்து வருது. குரல் கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயும்போது விசை அனுபவப்படுகிறது. ஏனென்றால் அங்கு காந்த புலங்களுக்கு இடையே கடத்தியின் வழியாக மின்னோட்டம் ஏற்படும் போது அங்கு ஒரு விசை அனுபவப்படுகிறது. அந்த விசை காரணமாக இந்த குரல் கம்பிச்சுருள் அதிர்வடைகிறது. இதை ஒட்டி இருக்கக்கூடிய கோன், பேப்பர் கோன், காகித கூம்பும் அதிர்வடைந்து அதிலிருந்து ஒலி வெளியே வருகிறது. இப்போது இந்த ஒலிபெருக்கி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய கருவிகள் நாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். தேர்வுக்கு உங்களுக்கு எழுதும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான இரண்டிலிருந்தும் கேள்விகள் கேட்கலாம். படத்தை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கலாம். எடுத்துக்காட்டாக டிசி மின் மோட்டாரினுடைய இந்த படத்தை கொடுத்துட்டு படத்தில் காண்பது என்ன, இதனுடைய பகுதிகளை அடையாளப்படுத்தவும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மின் மோட்டார், டிசி மின் மோட்டார் எவ்வாறு செயல்படுகிறது, இதனுடைய பகுதிகள் அல்லது ஆர்மேச்சரினுடைய தேவை என்ன, மின் மோட்டாரின் தத்துவம் என்ன, அல்லது பிளவு வளைய கம்யூட்டேட்டர் என்ன வேலையை செய்கிறது, மோட்டாரின் சுழலும் தன்மை தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அரைவட்ட சுழற்சிக்கு பிறகு மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான அமைப்பு தான் பிளவு வளைய கம்யூட்டேட்டர். எழுதுனா போதும். ஆர்மச்சரனுடைய அசைவின் திசையை விளக்க சொன்னால் எந்த விதியை நம்ம பயன்படுத்துவோம்? ஃப்ளெமிங்கின் இடதுகை விதியை பயன்படுத்தி எழுதலாம். உங்கள் பாடநூலில் அந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய திசை படம் 2.12 அதில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் அந்த அசைவின் திசை தவறாக இருக்கிறது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க.
அது ஆன்டி கிளாக்வைஸ் எதிர்கடிகார திசையில் அமையும். மின்னோட்டம் ஏபிசிடி என்று வரும்போது நார்த்திலிருந்து சவுத்துக்கு காந்த புலம் இருக்கும்போது அதனுடைய காந்த புலம் பாருங்கள் இப்படி இருக்குது, கரண்ட் இப்படி இருக்குது, எனவே அசைவு கீழ் நோக்கி இருக்கும். எனவே இதனுடைய சுழற்சி எதிர்கடிகார திசையில் இருக்கும். படத்தில் கடிகார திசையில் காட்டப்பட்டிருக்கிறது, அதை சரி செஞ்சுக்குங்க. புது வெர்ஷனில் அது ஒருவேளை சரி செய்யப்பட்டு வரலாம். இனி அசையும் சுருள் ஒலிபெருக்கி, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், நிலைகாந்தம், குரல் கம்பிச்சுருள், நிலைகாந்தத்துக்கு இடையே குரல் கம்பிச்சுருள் அமைக்கப்படுகிறது. இதன் வழியாக மின்துடிப்புகள் பெருக்கப்பட்ட நிலையில் வரும்போது காந்தப்புலத்துக்கு இடையே கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது ஒரு விசையை அனுபவிக்கிறது, அந்த விலகல் அதிர்வாக வெளிப்படுகிறது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள காகித கூம்பும் அதிர்வடைந்து ஒலி உற்பத்தி செய்யப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒலி? மைக்ரோஃபோனில் எந்த மாதிரியான அதிர்வை உணர்ந்தார்களோ அந்த அதே மாதிரியான ஒலியை மீண்டும் உற்பத்தி செய்ய முடியும். இந்த பாடத்தில் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பற்றி பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வலது கை பெருவிரல் விதி, கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது மின்காந்த புலத்தின் திசை எந்த திசையில் அமையும் அப்படிங்கிறத வலது கை பெருவிரல் விதி பார்த்தோம். பிறகு அந்த மின்னோட்ட கம்பியினுடைய வடிவத்தை வளையமாக மாற்றி சாலினோய்டு வரிச்சுற்றாக மாற்றும்போது அந்த வரிச்சுற்றின் முனைகளில் எந்த துருவம் காந்தத்தின் எந்த துருவம் அமையும் என்பதை அறிந்து கொள்வதற்காக மின்னோட்டத்தின் திசை கிளாக்வைஸாக கடிகார திசையில் இருக்குமானால் அது தென் துருவமாகவும், எதிர்கடிகார திசையில் இருக்குமானால் அது வட துருவமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு ஃப்ளெமிங்கின் இடது கை விதியை பார்த்தோம், மோட்டாரின் தத்துவத்தை பார்த்தோம், ஒரு டிசி மின் மோட்டார் எவ்வாறு செயல்படுகிறது அதனுடைய பகுதிகளை பார்த்தோம், ஒரு ஒலிபெருக்கி எவ்வாறு செயல்படுகிறது அதன் அமைப்பு என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த பாடத்தை நன்றாக படித்து இந்த பாடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளையும் உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வச்சு நன்றாக புரிதலுடன் அடுத்த பாடத்தையும் படிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.